10 ஆண்டுகளாக வருமான வரி சுமையை குறைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை பட்ஜெட்டில் மத்திய அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுதினம் தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் 10 ஆண்டுகளாக வருமான வரி சுமையை குறைக்க வேண்டும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துவது உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவு செய்யும் என நம்புவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். சொத்துவரி, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்தையும் பல மடங்கு உயர்த்திவிட்டு வருமான வரி குறித்து பேசுவதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கிய நலத்திட்டங்களில் மதிப்பு 10.76 லட்சம் கோடி ரூபாய் என்றும் தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட இது 2 மடங்கு அதிகம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வரும் காலங்களில் தமிழகத்தின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவார் என அண்ணாமலை கூறியுள்ளார். துணை முதல்வர் பதவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்குவது ஏற்புடையதல்ல என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அது எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன கருணாநிதி, திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அணு வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்ற கேள்விக்கு ஐயோ ஆளவிடுங்கள் என கூறிவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார். துணை முதல் பதவிக்கு ஏற்கனவே முன்னுதாரணங்கள் இருக்குண்ணா, கொடுக்கலாம் இல்லை.